ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் புரோட்டாவும் செல்லாகவும் நம்ம பசங்களில் வந்து நிறைய பேர் வந்து பொண்ணு வந்து பேசுவாங்க ஆனால் வந்து சும்மா வந்து சேட் பண்ணுவாங்க எப்படி சொல்லணும்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி க்ளோஸாக பேசாமல் பர்சனலாக கனெக்டே இல்லாமல் சும்மா ஒரு ஜென்ரலாக ஃபார்முலா ஸோ இந்த மாதிரி பேசுவாங்க ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணே சொல்லியிருக்கோம் ஓ நைட்டு பேசிகிட்ருப்பீங்க ஓகேடா குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ம் பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அப்புறம் நீங்கள் ஒரு ஒன் ஹருக்கு அப்புறம் வந்து செக் பண்ணும்போது அந்த பொண்ணு மறுபடியும் ஆன்லைனில் இருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அந்த பொண்ணு வந்து அவங்க லைஃப்பில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ ஸோ அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பசங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கள்லேருந்து நம்ம மட்டும் எப்படி நல்லா தனியாக யூனிக்காக தெரியுறது இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் என் காலேஜில் நட லைஃப்பில் நடந்த ஒரு இதே சொல்கிறேன் என் கிளாஸ்மேட் வந்து ஒரு பையன் வந்து ஒரு நாள் விளாண்டுட்டு இருக்கும்போது வந்து புலம்பிகிட்டு இருந்தான் டே இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறேன்னா நான் சும்மா ஃபார்முலாக தானே பேசிகிட்டு இருக்கேன் எப்படி நல்லா டீப்பாக பேசணுன்னே தெரியலடா ஸோ எப்படி வந்து காலுக்கு கன்வெர்ட் ஆகணும்னே தெரிலடா சாட்லேயே பேசிகிட்டே இருக்கேண்ணா ஸோ இந்த மாதிரி அந்த படம் இருந்தால் நான் அவனுக்கு வந்து என் பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பெஷலான ட்ரிக் மட்டும் சொன்னேன் ஸோ அதை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக சொன்னான் டே இந்த ட்ரிக் வந்து வேறு லெவலில் இருக்காச்சிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பினஸோடு சொன்னான் ஸோ அதே ட்ரிக்கை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அந்த ட்ரிக் என்னென்னா நான் வந்து ஒரு கேள்கிட்ட வந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நைட் டைம் ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைத்துக்கு அப்புறம் குட் நைட்டாக அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்குற ஃபஸ்ட் கொஸ்டின் நாளை காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு கேட்பேன் அந்த பொண்ணு வந்து நான் ஒரு செவன் தேர்ட்டி போல எந்திரிப்பேன்ட்டேன் அப்படின்னு சொல்லும் ஸோ நான் அப்போ வந்து சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறேன் நீ வந்து எப்போ எந்திரிக்கிறியும் அப்போ வந்து என்னையும் சேர்த்து எழுப்பி விட்டுடி என்னால் வந்து கடையில் எந்திரிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது வேகமாக எந்திரிக்க முடியல ஸோ காலேஜுக்கும் லேட் ஆகிடுது ஸோ அப்படியே எழுப்பி விட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடறோம் ஸோ மறுநாளே அந்த பொண்ணு வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து கால் பண்ணோம் நான் வந்து அப்போ இருக்கனால ஸோ அப்போயுமே நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ரிங்கில் அட்டன் பண்ண மாட்டேன் அந்த ரிங் வந்து கரெக்டாக ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்களா ஸோ லாஸ்ட் ரிங்கில் வந்து அட்டன் பண்ணுவேன் ஸோ ஒரு தூக்க காலத்தில் இருக்க வாய்ஸுமே ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக ஸோ அந்த வாய்ஸில் பேசுவேன் ஸோ அந்த பொண்ணு வந்து அட்டன் பண்ணோன்னே டே எந்திரிடா அப்படின்னு சொல்லும் ஏ அதுக்குள்ளேயே செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன் ஆ ஆமாடா டைம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே சரி கொஞ்சம் நேரடி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியே சேட் வந்து போயிட்டே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் அப்படியே தூக்க தூக்கக்கலக்கத்திலே பேசுவேன் அந்த பொண்ணுமே அப்படியே எந்திரிச்சோன்னே கால் பண்ணனால அதுவுமே ஒரு தூக்க கலக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் போனதுக்கப்புறம் பொம்பளை கட் பண்ணிட்டு நான் வந்து என் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ இந்த ட்ரிக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் நல்லா டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு லேட் நைட் பேசுகிறீங்க ஒரு ஏர்லி மார்னிங் பேசுகிறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ரெண்டு பேர் கடையில் உங்கள் மைண்டு கடையில் அவ்வளோ ஒரு டீப் கனெக்ஷன்ஸ் இருக்கும் பேர்ஸ்னலாக வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு இன்டிமேட் ஆகிருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த இயர்லி மார்னிங் பேசுகிறதும் டீப் லேட் நைட் பேசுகிறதும் அவ்வளோ ஒரு எஃபெக்டை தரும் தென் செகண்ட் ஒன் ஒரு பொண்ணு வந்து நீங்கள் வந்து எந்திரிச்சோடனே ஆபியஸாக வந்து தூக்கக்கலக்கத்தில் பேசுவீங்க ஸோ அந்த டயத்தில் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்பவே ஒரு டீப்பாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து சைக்காலஜிக்கலாக கேர்ள்ஸ் வந்து அந்த வாய்ஸை கேட்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வாய்ஸ்க்கே அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து அட்ராக்ட் ஆவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு ஆட் அட்வான்டேஜ் கொடுக்கும் தென் தென் தேர்ட் ஒன் இது அப்படியே நல்லா ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து லேட் நைட்டில் வந்து கடைசியாக பேசுகிற பர்சனும் நீங்களாக தான் இருப்பீங்க அட் த சேம் டைம் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட்டு பேசுகிற பர்சனும் நீங்களாக தான் இருப்பீங்க உங்கள் ரெண்டு பேரோட டேவுமே ரெண்டு பேர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து மற்ற பசங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலுமே ஸோ அவங்களேருந்து நீங்கள் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸாக தெரிய ஆரம்பிச்சுடுவீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் பர்சன் மாதிரி பொண்ணுக்கு வந்து இதாகிடுவீங்க அட் த சேம் டைம் வந்து அந்த பொண்ணு வந்து மார்னிங் வந்து ஒன்று எழுப்பி விடணும் எழுப்பி விடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆகிட்டே தான் இருப்பீங்க ஸோ அந்த பொண்ணுக்கு டக்குன்னு எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஏன் போகிற விஷயமே நீங்களா தான் இருப்பீங்க ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இது வந்து நம்ம மாஸ்டர் கிளாஸில் இருக்க ஒன் ஆஃப் த சிம்பிளான ட்ரிக் தான் ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ எந்த மாதிரினா நம்ம ஊர் பொண்ணுங்க வந்து எந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க ஸோ அவங்ககிட்ட எப்படி பேசலாம் ஸோ அப்படி பேசும்போது எப்படி வந்து இருந்து வந்து கால்க்கு கன்வெர்ட் ஆகுது ஸோ அப்படி காலில் பேசும்போதுமே எப்படி இன்னும் நல்லா க்ளோஸ் ஆகலாம் தென் அடுத்து வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி அவுட்டிங் கூப்பிட்டு போகிறது ஸோ அங்கே எப்படி பிஹேவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஸோ எல்லா நான் யூஸ் பண்ணுற எல்லா ட்ரிக்ஸையும் ஸோ டிப்ஸ் ஸோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் கிளாஸோட இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஸோ ரெண்டு பிராண்டட் ப்ரீமியம் குவாலிட்டியில் டிஷர்ட்ஸ் எந்த மாதிரினா ஒரு பேசிக்ஸ் லெவலில் ஒரு இண்டியன் டிரன் லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பிளாக் அண்ட் ஒயிட் டிக்காமல் வந்து கொடுக்குறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்பெஷல் போனஸும் கொடுக்குறோம் அது என்னென்னா ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் செக்லிஸ்ட் ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படிலாம் இன்ஸ்டாகிராம்க்கு வந்து போஸ்ட் கொடுக்கலாம் ஸோ எப்படி ஒரு மாடல் மாதிரி உங்களோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து இது பண்ணுற செட் பண்ணுறது ஸோ எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஒரு கிளாஸியாக வச்சுருக்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கும் தென் அடுத்தது வந்து லேயரிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு இ புக் கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரீமியம் குவாலிட்டி டிஷர்ட்ஸு ஸோ இதை எப்படி நல்லா வெரைட்டி வெரைட்டியாக ஸ்டைல் பண்ணுறது அட் த சேம் டைம் வந்து இது எப்படி லேயரிங்க்கு வந்து என்னென்ன கலரோட இதை வந்து கம்பைன் பண்ணி போடுறது கலர் சைக்காலஜி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இபுக்லையும் செக்லிஸ்ட்லேயும் சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கம்பெயர் பண்ணி தான் நம்ம மாஸ்டர் கிளாஸோட நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு செவன் நைன்ட்டி நைன் தான் தரோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொன்று இருக்குது அது என்னென்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை செக் பண்ணும்போது மாதிரி க்ளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஃப்ரீ கிஃப்ட்டும் தரோம் ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்குள்ளே போகலாம் ఓకే ఫ్రెండ్స్ డిస్క్రిప్షన్లో లంక్ చేయూ బై